அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் உள்ள சுமார் 4.5 லட்சம் அரசு காலி பணியிடங்கள் நிரப்ப வேண்டும் அப்படிங்கிற தீர்மானத்தை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது என்ன தகவல் அப்படிங்கிறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட உடனடி அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, காலியான உள்ள அரசு துறையில் 4 லட்சம் பணியிடங்கள் வந்து நிரப்பக்கோரி தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்க மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்க 14வது மாவட்ட மாநாடு ஈரோட்டில் நடந்தது. மாவட்ட தலைவர் ராக்கி முத்து தலைமையில் வகித்தார். ஸோ இதில் வந்து முன்னாள் மாநில தலைவர் ராஜ்குமார், அதுக்கப்புறம் தமிழ்நாடு வருவாய்த்துறை அதிகாரிகள் சங்க மாநில தலைவர் குமரேசன் அவர்கள் ஆகியோர் வந்து பேசினாங்க. ஸோ தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்க மாவட்ட துணைத் தலைவர் குமரவேல் அவர்கள், மாவட்ட செயலாளர் விஜய மனோகரன் உள்ளிட்ட பலரும் வந்து இதில் பங்கேற்றாங்க. ஸோ மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி ஊழியர்கள், அப்புறம் அரசு ஊழியர்களுக்காக இதெல்லாம் வந்து அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாமல் சிறப்பு காலமுறை ஊதியம், தொகுப்பூதியம், அதுக்கப்புறம் மதிப்பூதியம் பெறும் அனைவரும் வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். ஸோ ஈரோடு மாவட்டத்தில் விவசாய கல்லூரிகள், கால்நடை மருத்துவ கல்லூரிகள் அமைக்க வேண்டும். ஸோ தமிழக அரசு துறைகளில் உள்ள 4.5 லட்சம் காலி பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும். அதற்கப்புறம் தாளவாடி, கடம்பூர், பர்கூர் மலைப்பகுதிகளில் பணிபுரியும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு அந்த மலைப்படி குளிர்கால படி அந்த இதெல்லாம் வந்து வழங்க வேண்டும். இந்த பல்வேறு கோரிக்கைகளை வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்க அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பாக. முதல் முக்கிய கோரிக்கையாக 4.5 லட்சம் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா பல இளைஞர்கள் வந்து இந்த அரசு தேர்வுக்காகவும் வந்து அரசு வேலைக்காகவும் வந்து ரொம்ப பாடுபட்டுட்டு வராங்க. ஸோ உடனடியாக அந்த 4.5 லட்சம் காலி பணியிடங்களை நிரப்பினால் அவர்களுக்கு கொஞ்சம் ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த அரசு ஊழியர்கள் சங்கத்தோட முதல் தீர்மானமாகவே இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கு தமிழக அரசும் தமிழக முதல்வரும் என்ன வந்து தகவலை வந்து வெளியிடுறாங்க அப்படிங்கிறத.